Assalamualaikum and hi everyone. Na unga Roshi ellarum eppadi irukkeenga friends. We all are doing good. Ellarkume Ramadan Mubarak. Ramadan vandu ellarkume rombum supera poi theekuma nenikiren. So engalukume vandu adu maadhiri tha innikku video la naanga paakaporadhu. Ennoda or Ramadan day kaana iftar preparation da paakaporinga. So vaanga video ku poi paakalam. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் ஃப்ரைடே ஷூட் பண்ணது. நான் வந்துட்டு ஒர்க் முடிஞ்சு வந்த பிறகு தான் என்னோடய இஃப்தார் வேலைகள் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். யூஸ்வலாக எனக்கு 4:30 ஆஃப் ஆகும், பட் ரமலான் டைமில் வந்துட்டு 3:30 வந்து ஆஃப் ஆகும். வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா அசர் தொழுதுட்டு அதுக்கப்புறமா தான் இஃப்தார் வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்குமே வந்துட்டு அப்படி தான், இப்போ வந்து நான் அசர் தொழுது முடிச்சாச்சு, அதுக்கப்புறமா டைரெக்டாக கிச்சனுக்கு போயிடுவேன். கிச்சன் போனதுமே ஃபஸ்ட்டுக்கு செய்கிற வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கஞ்சிக்கான அரிசி, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ரெண்டுமே ஊற வைக்கிறது தான். நான் வந்துட்டு இன்றைக்கி 3/4 கப் அரிசி, அதுக்கப்புறமா 1/4 கப் கடலைப்பருப்பு ரெண்டையுமே ஊற வச்சுக்கிட்டேன். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் நோன்பு கஞ்சியோட டீட்டெயில் ரெசிபி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன், அதனால் இந்த வீடியோவில் எதுவுமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணலை. உங்கள் யாருக்காக சரி அதோடய ரெசிபி வேணும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதுக்கப்புறமா ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். யூஸ்வலாகவே எங்கள் ஊர் சைடில் உள்ள எல்லா பள்ளியிலையுமே வந்து நோன்பு கஞ்சி கொடுப்பாங்க, பட் ஹபி வந்துட்டு ஒர்க் முடிஞ்சு வரும்போது நோன்பு கஞ்சி எடுத்துகிட்டு வரது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னதுனால பெரும்பாலும் நான் வந்து வீட்டிலே தான் நோன்பு கஞ்சி காய்ச்சி கொள்ளுவேன். சில நேரங்களில் எங்கள் ரொம்பட வீட்டுக்கு அல்லது மாமியோட வீட்டுக்கு வந்து நோன்பு திறக்க போகிறதா இருந்தால் அங்கே வந்துட்டு பள்ளியிலேயே நோன்பு கஞ்சி எங்களுக்காகவும் எடுத்து வைப்பாங்க. கஞ்சி வந்துட்டு குயிக் அண்ட் ஈஸியாக குக் பண்ணுறதுக்காக வேண்டி தான் நான் இது மாதிரி ஊற வச்சுக்கொள்ளுவேன். இதை ஊற விட்டு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கஞ்சிக்கு தேவையான தேங்காய், அதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த தேங்காய் துருவி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரீசனாக தான் ஹாபி வந்து வாங்கி தந்திருந்தாங்க, எனக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முதல்ல வந்துட்டு நான் கீழே உட்காந்து திருவிற மாதிரியான தேங்காய் துருவி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது வந்து எனக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. முதல்லலாம் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தேங்காய் துருவுறது ரொம்பவுமே பெரிய கஷ்டமான ஒரு வேலையாக இருந்துச்சுது, பட் இந்த துருவி வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தேங்காய் துருவுறது வந்து ரொம்பவுமே பிடிச்ச ஒரு வேலையாக மாறிடுச்சு. என்ன மாதிரியே தேங்காய் துருவுறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு வேலைன்னு நினச்சவங்க வந்து நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கஞ்சிக்குரிய எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஸ்ப்ரிங் ரோல் வந்து வீட்லேயே எப்படி ரொம்பவும் ஈஸியாக ரெடி பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் ரொம்பவுமே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிக்கொள்ளலும். அதுக்காக வேண்டிய ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா அடிச்செடுத்துக்கொள்ள வேணும். இந்த மாதிரி நல்லா அடிச்செடுத்த பிறகு அதில் வந்துட்டு சம்டைம்ஸ் சில கட்டிகள் வந்து இருக்கலாம், அதனால் இது மாதிரி ஒரு வடி வச்சு நல்லா வடிச்செடுத்துக்கொள்ளுங்க. ஸ்ப்ரிங் ரோல்ரு சீட்டுக்கான பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்கள் ஃபில்லிங்ஸை ரெடி பண்ணி கொள்ளலாம். இதுக்காக ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 2 நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, அதுக்கப்புறமா 1 கறிமிளகாய், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டு கொள்ளலாம். லைட்டாக வதக்கி விட்ட பிறகு அதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அவிச்சு உழைச்சி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக லீக்ஸ், கூடவே 1 கைப்பிடி அளவு கேரட் வந்து துருவி சேர்த்துக்கொள்கிறேன், பாதி தக்காளி. இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கொள்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் கட்டர்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா 1 தடவை கலந்து விட்டுக்கொள்கிறேன்.
அதுக்கப்புறமா ஃபைனலாக நான் ஒரு உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து இதோட சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். ஸ்ப்ரிங் ரோலுக்கான ஃபில்லிங்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக ரெடி பண்ணுவாங்க. இது வந்துட்டு என்னோடய ஸ்டைலில் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணின ஃபில்லிங்ஸை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு என்னோடய பேட்டரை வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றி அதை வந்து தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்பவும் பெரிய சைஸாலாம் ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்லை, ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதுமாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா பேன்லேருந்து கலண்டு வர ஸ்டேஜ் வரும்போது நாங்கள் அந்த ஷீட்டை வந்து வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஷீட்டை வேறையாக்கி ஒரு பிளேட்டுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா இது நடுவில் ஃபில்லிங்ஸ் வச்சு நாங்கள் காட்டுற மாதிரி சுற்றி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி பேன்லேருந்து எடுத்த உடனே நாங்கள் ஃபில்லிங்ஸ் வச்சு ரோல்ஸ் மாதிரி சுற்றி எடுத்துட்டோம்னு சொன்னால் எந்த ஒரு கோதுமமாக பேஸ்ட்டுமே வச்சு நாங்கள் இதை ஒட்ட தேவையில்லை. மொத்தமாக எல்லா ஷீட்ஸையுமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபில்லிங்ஸ் வச்சு ரோல்ஸ் மாதிரி சுற்றி கொள்ள போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கோதுமை மாவை பேஸ்ட் செஞ்சு ஓரங்களில் ஒட்டி கொள்ள வேணும். பட் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹபி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு ஷீட்டாக ரெடி பண்ணி தரவுமே நான் ஃபில்லிங்ஸை வச்சு சுற்றி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒருத்தராக தனியாக நின்று இந்த வேலை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் குயிக்காக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு கோதுமை பேஸ்ட்டுமே இல்லாமல் நல்லாவே ஒட்டிடுச்சு. ஸோ இது மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து ஹீட்டாக இருக்கும் போதே நீங்கள் அந்த ரோல்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரியே மிச்சம் மீக்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக இப்போ எல்லா கடைகள்லையுமே ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் அதுக்கப்புறமா சமோசா ஷீட் எல்லாமே வந்து ரெடிமேடாக கிடைக்குது. இருந்தாலுமே இது மாதிரி நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணுற மாதிரி அது வந்து ஆரோக்கியமாக இருக்குமான்றதுக்கு கேரண்டி இல்லை. ஸோ எங்களுக்கு வீட்டில் நாங்கள் எங்களோட கையால் ரெடி பண்ணி சாப்பிடும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கும். ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்த கையோடு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கிறிஸ்பியாகவே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு இஃப்டாருக்கு இடையில் வந்து நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ மிச்சம் வைக்கிற டைமில் வந்து ரீசெண்டாக நான் டிக்டாக்ல பார்த்த ஒரு ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி செய்திருந்தேன். அதில் அவுட்புட் வந்து ரொம்பவுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த ரெசிபியையும் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த கேண்டி சிக்கன் செய்கிறதுக்கு வந்து இது மாதிரி ஸ்லைஸ் பிரெட் வந்து தேவை. ஸோ இது மாதிரி ஒரு ஜக் வச்சோ அல்லது கட்டர் வச்சோ பிரெட்டை வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். மிச்சம் வைக்கிற பிரெட்டை வச்சு நாங்கள் பிரெட் க்ரம்ஸாக ரெடி பண்ணி கொள்ளலாம். அதுக்கப்புறமா இதுக்குரிய ஃபில்லிங் செய்கிறதுக்காகவே 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து பிளெண்டரில் லைட்டாக சுத்த விட்டு எடுத்துக்கொள்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 பச்சைக்கொச்சிக்கு, அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சிக்கன் வந்து ட்ரையாக இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இதை கோட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து மைதா பேட்டர் ரெடி பண்ண வேணும். பட் நான் வந்துட்டு ஸ்ப்ரிங் ரோலுக்கு ரெடி பண்ண பேட்டர் வந்து பேலன்ஸ் இருக்கவுமே அதில் வந்து கோட் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ நீங்கள் வந்து மைதா பேட்டர் ரெடி பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் 5 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். தனி மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது வந்து நல்ல ஒரு கலர் ஒன்று கொடுக்கும். கடைகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி ஐஸ் குச்சி வந்து விற்பாங்க. ஸோ அதை எடுத்து அதில் முன் பகுதியில் வந்து 1 இன்ச் அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற பிரெட் பீஸ் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் வச்சுட்டு அதுக்கு மேலே ஐஸ் குச்சியை வச்சு அதுக்கப்புறமா இன்னொரு பிரெட் பீஸால் கவர் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் அப்படியே மைதா பேட்டரில் டிப் பண்ணி அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ரொம்பவுமே சூப்பரான கேண்டி சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். இந்த கேண்டி சிக்கனை வந்து நாங்கள் ரொம்பவுமே குறைவான டைமில் ரொம்பவுமே சூப்பராக ரெடி பண்ணி கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்கன்னு சொன்னால் இதை ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இதை என் சிஸ்டரோட பசங்க எல்லாருமே ரொம்பவுமே விரும்பி சாப்பிட்டாங்க. எங்களோட இன்றைய நாள் இஃப்தாருக்கு வந்து நான் இது எல்லாமே தான் ரெடி பண்ணியிருந்தேன். பட் எங்களோட எல்லா நாள் இஃப்தாருமே இது மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. எப்போயாவது ஒரு நாள் ஸ்பெஷலாக குக் பண்ணும்போது அதை வந்து வீடியோவாக எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.
இந்த வீடியோவில் ரொம்பவும் சிம்பிள் அண்ட் சூப்பராக செய்யக்கூடிய ரெண்டு ரெசிபிஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் நிறைய ரெசிபி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வர காத்திருக்குது. ஸோ என்னோட வீடியோ இறுதி வரை பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. ஸோ இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்டில் தென், டேக் கேர், பை பை.